வணக்கம், வாய்ஸ் ஆஃப் பிரிந்தா கேட்டிருக்கீங்க. நான் உங்க பிரிந்தா. முன்னாடி பதிவில் நம்ம இளவரசரை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறதுக்காக பழுவேட்டரையர்கள் ஆட்கள் வந்திருக்காங்கன்னு பூங்குழலி சொன்னதா நம்ம சேனாதிபதி சொன்னாரு. அதுக்கப்புறம் இளவரசர் என்ன முடிவெடுக்க போறாரு அதையும் பார்த்துடலாம் வாங்க. பூங்குழலி வந்ததுக்கு அப்புறமா, சமுத்திரகுமாரி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. பூங்குழலியோட உள்ளத்துல அவ்வளோ அன்பு நிறைஞ்சிருந்தது இளவரசர் மேல. என்னென்னவோ சொல்லணும்னு அவன் மனசு துடி துடிச்சிட்டு இருந்தது. இருந்தாலும் அவ நினைவிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொன்னான். அடடா, சமுத்திரகுமாரியா பேசுறது? தொண்டை மண்டலம் நதியில ரெண்டு பெரிய கலங்கள் வந்து மறைவான இடத்துல ஒதுங்கியிருக்காமே, அது உண்மைதானா சமுத்திரகுமாரி? அந்த கப்பல்களை நீ உன் கண்ணால பாத்தியான்னு கேட்டாரு. ஆம் ஐயா, அதை நான் என் கண்ணாலதான் பார்த்தேன்னு சொன்னா சமுத்திரகுமாரி. சரி, சேனாதிபதி கிட்ட சொன்ன விஷயத்த என்கிட்ட மறுபடியும் சொல்றியா? மரத்தின் மறைவிலிருந்து நீ கேட்டாயே, அப்ப அந்த வீரர்கள் என்ன விஷயத்த பத்தி பேசினாங்க அப்படின்னு கேட்டாரு இளவரசர். அரசே, அதை சொல்றதுக்கு எனக்கு நான் கூசுது. பூங்குழலி பெரிய மனசை பண்ணி எனக்காக இன்னொரு தடவை சொல்லாமேன்னு சொன்னாரு. உங்களை சிறைப்படுத்தி கொண்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க இளவரசேன்னு சொல்ல, யாரோட கட்டளின் பேர்ல அந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு கேட்டாரு. சக்கரவர்த்தி கட்டளைன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பூங்குழலி. சரி, ரொம்ப நல்லது. அதுக்கு காரணம் ஏதாவது சொல்லிக்கிட்டாங்களான்னு கேட்க, சொல்லிக்கிட்டாங்க இளவரசே. நீங்க இந்த நாட்டுல இருக்கிற புத்த குருக்கள் கூட சேர்ந்துட்டு இலங்கை ராஜ்யத்துக்கு மன்னராக முடிசூடி கொள்றதா சூழ்ச்சி செஞ்சீங்களாம். இந்த மாதிரி சொன்ன அந்த பாவிகள் அங்கேயே கொல்லணும்னு எனக்கு கோபமா வந்ததுன்னு சொன்னா பூங்குழலி. நல்ல காரியம் செஞ்ச சக்கரவர்த்தி தூதர்களை எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சமுத்திரகுமாரி, நீ கொஞ்சம் ஒதுங்கிரு, நான் உங்ககிட்ட சில பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னா. பூங்குழலி ஒரு ஓரத்துல போய் நின்னுட்டா. இருந்தாலும் எங்கிருந்து பார்த்தாலும் இளவரசரை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்துல தான் போய் நின்றுட்டு இருந்தா. அப்ப நம்ம இளவரசர் சேனாதிபதியை பார்த்து, ஐயா, பரம்பரை பரம்பரையா நீங்க எங்க குடும்பத்துக்கு ஸ்நேகமோட இருக்கீங்க. கூடவே பார்த்திபேந்திரனையும் பார்த்து, நான் உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன், என்னோட அருமை தமையனாரோட உற்ற நண்பர் நீங்க. அப்போ சேனாதிபதி இளவரசரை பார்த்து, இளவரசே, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. அப்ப இளவரசர், இந்த நேரம் என்னோட கடமை ஒன்னே ஒண்ணுதான், என்னோட தந்தை கட்டளைய நிறைவேற்றி நான் தஞ்சைக்கு போயாகணும். இப்படி சொல்ல முடியவே முடியாத காரியம் இளவரசே. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன், தடுத்தே தீருவேன்னு சொன்னா பார்த்திபேந்திரன். சேனாதிபதி அவனை பார்த்து, பதறாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. அதுக்கப்புறம் இளவரசரை நோக்கி பேச ஆரம்பிச்சாரு. இளவரசே, நீங்க இலங்கைக்கு மாத்தாண்ட நாயக்கன வர்றதுக்கு முன்னாடி அரசர் என்னை பார்த்து தனியா பேசினாரு. இளவரசர் என்னை விட்டு பிரியறது என் உயிரை உடல்ல இருந்து பிரியற மாதிரி இருக்கு. இருந்தாலும் என் ஆசைக்காக அவனை அரண்மனைக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது. அண்ணன் மாதிரி அவனும் வீரன் அப்படின்ற பெயர் எடுக்க கூடியவன் தான். ஆனா அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என் உயிரே போயிரும். இளவரசே, இப்படியெல்லாம் என்கிட்ட சக்கரவர்த்தி சொன்னாரு. அவர் அவங்களை கைது பண்ணி வர சொல்லி கட்டளையிட்டு இருப்பாரு. இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்கு நீங்க சூழ்ச்சி செஞ்சீங்களா? இதெல்லாம் யாரால நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இதுவரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த இளவரசர், வேறு யாராவது நம்ப முடியுமா முடியாதான்றது எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா என்னால நம்ப முடியும்னு சொன்னாரு. இளவரசே, என்ன சொல்றீங்க? ஆமா, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்ற நான் சூழ்ச்சி செஞ்சது உண்மைதான்னு சொல்றேன்னு சொன்னாரு இளவரசர். வந்தியத்தேவன் இப்ப முன்னாடி வந்து, ஐயா, என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடியும் சத்தியம் தர்மம்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப இப்படி பெரிய பொய்ய சொல்றீங்கன்னு கேட்டான். சேனாதிபதி, இளவரசர் சொல்றத நீங்க நம்பாதீங்க. நேற்றிரவு புத்த குருக்கள் மகாசபையார் இவருக்கு இலங்கை சிம்மாசனத்தையும் குரீடத்தையும் அழிச்சாங்க. இருந்தாலும் இவர் வேணான்னு மறுத்தளிச்சிட்டாரு. இதுக்கு நானும் இதோ இங்க நிக்கிறானே வைஷ்ணவனும் சாட்சின்னு சொன்னாரு. வந்தியத்தேவன் கேட்ட வார்த்தைகளை கேட்ட பொன்னியின் செல்வர் புன்னகையோட, வந்தியத்தேவரே, ஒரு கேள்வி, சூழ்ச்சி செஞ்சவங்க சாட்சிய வச்சுட்டு சூழ்ச்சி செய்வாங்களா? ஒருவேளை நீங்க இருக்கானால நான் அதை மறுத்தளிச்சா? இப்படி சொல்ல வந்தியத்தேவன் அசந்து போயிட்டான். இளவரசர் மேலும் பேச ஆரம்பிச்சாரு. வானர்குல வீரரே, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அதோ நிக்கிற வைஷ்ணவரை கேட்கலாம். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனாருன்னு கேளுங்க. புத்த குருமார்கள் உங்களுக்கு இலங்கை சிம்மாதனம் அளிக்க முன் வருவாங்க, சாட்சியம் வச்சுட்டு அதை மறுத்தளிக்கணும்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையான்னு மட்டும் கேட்டு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாரு. இதை கேட்டு எல்லாருமே தகச்சு போய் நின்றுட்டாங்க. இளவரசர் சேனாதிபதியை பார்த்து, ஐயா, இதை கேளுங்க. இந்த இலங்கையை கவர்ந்து ஆள வேண்டும் அப்படின்ற பேராசை என் மனசுல இருந்தது உண்மை. இந்த பேராசையை உண்டு பண்ணியது என்னோட தமக்கியர். தம்பி, நீ நாடால பிறந்தவன், உன் கையில சங்கு சக்கர ரேகை இருக்கு, இங்க உனக்கு இடமே இல்ல, அதனால இலங்கைக்கு போ, இலங்கை சிம்மாசனத்தை கைப்பற்றி கொள்ளுன்னு சொன்னாங்க. அதனால நான் குற்றவாளிதான், சக்கரவர்த்தி என்னை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளையிட்டதுக்கு காரணம் இருக்கிறதுன்னு சொன்னான்.
இளவரசே கொஞ்சம் பொறுங்க, அதுக்கு பொறுப்பாளி நீங்களும் இல்ல, தமக்கியார் இளைய பிராட்டியும் இல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் இல்ல. அவரே என்கிட்ட பலமுறை சொல்லிருக்காரு, குந்தவை பிராட்டிக்கிட்டயே சொல்லிருக்காரு, குந்தவை பிராட்டி உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, அதனால நீங்க குற்றவாளி அல்ல அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி. சேனாதிபதி அப்படின்னா என் தந்தை கிட்ட போறதுக்கு நான் ஏன் தயங்கணும், அவர்கிட்ட நடந்தத நடந்தபடி சொல்றேன். இதோ நிக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் எனக்காக சாட்சி சொல்லட்டும், அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி என்ன கட்டளை இடுறாரோ அதுபடி நடந்துக்கிறது என்னோட கடமைன்னு சொன்னாரு பார்த்திபேந்திரன். இப்போ அனல் கக்கிற குரல்ல, சேனாதிபதி ஏதேதோ வெறும் பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, இனி மூடி மறைக்கிறதுல எந்த பயனுமே இல்ல, இளவரசர் கிட்ட உண்மைய சொல்லி ஆகணும், நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டான்னு கேட்டான். நானே சொல்றேன், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு சேனாதிபதி அக்கம் பக்கம் பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சாரு. இளவரசே, உங்களோட கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை மாசுபடுத்த வேண்டான்னு எண்ணியது தப்பா போச்சு, ஒரு பயங்கரமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. பழுவேட்டரையர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாரே நந்தினி, அவ இந்த சோழ நாட்டை கெடுக்க வந்த பாவி. அந்த மந்திரக்காரி நந்தினி பழுவேட்டரையரை கையில போட்டுட்டு அவ இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கா. இளவரசே மன்னிக்கணும், இப்போ அவ சக்கரவர்த்தி பேர்லயே அவ மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான் இந்த கட்டளைய உங்களை சிறைப்படுத்தி வரும்படியான கட்டளைய சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாரு சேனாதிபதி. சேனாதிபதி எச்சரிக்கை, சக்கரவர்த்தி பத்தி கௌரவ குறைவா என்கிட்ட பேசாதீங்க, தந்தை உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவரோட கட்டளை எதுவானாலும் எந்த சந்தர்ப்பத்தில் இடப்பட்டாலும் அது தெய்வத்தின் கட்டளை. இளவரசே அதை நான் மறுத்தளிக்கல, ஆனா நந்தினி பத்தின உண்மை நீதுதான் எனக்கு முழுசா தெரிஞ்சது, அதுவும் பார்த்திபேந்திரன் மூலமா. அந்த பயங்கரமான விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்கொள்றது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய போர்ல நடந்த பெரிய ரகசியத்த சொன்னாரு. பாண்டியன் போர்ல இருந்து ஒளிஞ்சுகிட்டதாகவும் அவனை காப்பாத்திட்டு வந்தது நந்தினும், பாண்டியனை அவ கண் முன்னாடி வெட்டினானால இந்த சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிருக்கானோ, அதுக்காக பல ஆபத்துதவிகளை அவ சேர்த்து வச்சிருக்கிறதாகவும், இளவரசே நந்தினி சோழர் குலத்தை அடியோட நிர்மூலமாக்கி விடுவதற்காக வந்திருக்கா, அவ அருகில போனவங்க யாருமே அவ மோக வலையிலிருந்து தப்பி திரும்பி வர்றது கடினம், அதோ நிக்கிறானே வந்தியத்தேவன் அதுக்கு சாட்சி சொல்லுவான், சோழர் குலத்தை போனோட அழிக்கணும்னு சபதம் எடுத்திருக்கிற கூட்டத்தை பத்தி அதோ நிக்கிறானே வைஷ்ணவன் சாட்சி சொல்லுவான், நம்ம சக்கரவர்த்தியும் அந்த பாதகியின் வலையில விழுந்து விட்டதா தெரியுது, மதுராந்தக தேவனுக்கு பட்டம் கட்டுறது பற்றி சக்கரவர்த்திய யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு, அதனால சக்கரவர்த்தியோட கட்டளை தான் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க தஞ்சைக்கு போறது இது தருணம் அல்லன்னு சொல்லி முடிச்சாரு சேனாதிபதி. அப்ப இளவரசர், சேனாதிபதி நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு கேட்க ரொம்பவே வியப்பா இருக்கு, இருந்தாலும் நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன், இனி யோசனை எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னை தடை செய்யறதுக்கு யாருமே முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு இளவரசர் கம்பீரமா சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல நின்று இருந்த பூங்குழலியை கூப்பிட்டாரு. சமுத்திரகுமாரி இப்படி அருகில் வா அப்படின்னு சொல்ல பூங்குழலியும் வந்தா. பெண்ணே, நீ கொண்டு வந்த செய்தியின் மூலமா எனக்கு பெரிய உதவி செஞ்ச, இன்னொரு உதவி செய்யணும், சேவியா அப்படின்னு கேக்குறாரு. இளவரசே நீங்க சொல்ல போற கட்டளைய நிறைவேற்ற காத்துட்டு இருக்கேன்னு சொன்னான். சமுத்திரகுமாரி என்னை தேடிட்டு ரெண்டு மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று முகத்வாரத்துல காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னியே, அந்த இடத்துக்கு அது சீக்கிரமா போய் சேரணும், எனக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போவியான்னு கேட்டாரு. அப்போ முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு குரல் கர்ஜித்தது, அது சேனாதிபதியின் குரல் தானே பூங்குழலி தெரிஞ்சுக்கிட்டா. இந்த நேரம் அங்க இருந்த எல்லா வீரர்களும் எல்லாருமே முடியாது முடியாதுன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. பூங்குழலிக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியல, ஆனா அந்த பேதை பெண் இதயத்துல ஒரு மெல்லிய குரல் கேட்டுச்சு. பூங்குழலி இளவரசரை வழிகாட்டி அவர் கூட போனீங்கன்னா ரெண்டு நாட்கள் அவர் கூட இருக்கலாம், அவர் உன்னை பார்க்காத நேரத்துல நீ அவரை பார்க்கலாம், அவர் மீது பட்டு வரும் காற்று உன் மீதும் படும், அவரோட குரல் உன் காதுல அடிக்கடி கேட்கும், நீ கண்ட கனவுல இதுவாது நிறைவேறும், அதுக்கப்புறம் எப்படி இருந்தா என்ன, பூங்குழலி ஒத்துக்கோ அப்படின்னு அவன் மனசுல இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சமுத்திரகுமாரி ஏன் தயங்குற, எனக்கு இந்த உதவி நீ செய்ய மாட்டியா, இல்ல நானே வழி கண்டுபிடிச்ச போக வேண்டியதானா. இளவரசே வழி காட்ட நானே வரேன்னு சொன்னான். அப்போ சேனாதிபதி பூதி விக்ரம கேசரி அவர் தொண்டைய கணச்சுக்கிட்ட சத்தம் பெரிய பூகம்பமே வர்ற மாதிரி பயங்கரமா இருந்தது, ஒரு அடி முன்னாடி எடுத்துட்டு வந்து, இளவரசே உங்க விருப்பத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன், ஆனா நீங்க தொண்டைமான் ஆற்றுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா நானும் என் வீரர்களும் கூட வருவோம், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும், என் கடமைய செய்ய விடுங்கன்னு சொன்னாரு. சேனாதிபதியோட இந்த பேச்ச புன்னகை முகத்தோட கேட்டிருந்த இளவரசர், அப்படியே ஆகட்டும், உங்க கடமைய நிறைவேற்றுவதற்கு நான் எப்பவும் குறுக்க நிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ சமுத்திரகுமாரியோட ஆசை நிறைவேறுமா, அதையும் பார்த்தலாம் வாங்க. இந்த மாதிரி முடிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா சேனாதிபதி பார்த்திபேந்திரனை தனியா அழைச்சு கொஞ்ச நேரம் ஏதோ முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருந்தாரு.
அதுக்கப்புறமா அவர் கூட வந்த படை வீரர்களுக்கு தனித்தனியா சில கட்டளைகளையும் சொன்னாரு. பார்த்திபேந்திரன் இளவரசர்கிட்ட விடை பெற்று கொண்டா. ஐயா, நான் வந்த காரியம் நிறைவேறாம வெறுங்கையோட திரும்புறேன். இதுக்காக கரிகாலர் என் மேல ரொம்பவும் கோபமாதான் இருப்பாரு. இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க பிடிவாதமா இருக்கீங்க. என் பேர்ல எந்த குற்றமும் இல்ல, இதுக்கு இங்க இருக்கிறவங்களே சாட்சின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை பார்த்து, வல்லவராயா, நீ கூட காஞ்சிக்கு வரலையான்னு கேட்க, இல்ல இல்ல நான் இளவரசருக்குள்ள போக விரும்புறேன்னு சொன்னான். சரி, நல்லது, என் கூட வராததுக்காக நீ வருத்தப்பட போற. இப்படி சொல்லிட்டு பார்த்திபேந்திரன் அங்கிருந்து கிளம்ப அவன் கூட கட்டளையிட்ட சில வீரர்களும் போனாங்க. வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான்கிட்ட, அந்த பல்லவன் கூறியதன் பொருள் என்ன? அவன் கூட வரலன்னா நான் வருத்தப்படுவேன்னு ஏன் சொல்றான்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்டான். சேனாதிபதியும் அவனும் ஏதோ கலந்து பேசியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சீக்கிரமாவே தெரியும். உண்மையிலே இப்ப ஏற்பட்டிருக்கிற சங்கடத்துக்கு மூல காரணமே இந்த கொடும்பாலூர் கிழவன் தான்னு சொன்னான் ஆழ்வார்க்கடியான். அது எப்படி சேனாதிபதி என்ன செஞ்சிருக்க முடியும்னு கேட்க, எல்லாமே அவரோட வேலைதான். அவரோட குடும்ப பெண் ஒருத்தி பழையறையில இருக்கா, தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே, வானதி தேவி தானே சொல்றீங்க? ஆமா, அந்த பெண்ணை இளவரசருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அவர் ஆசை. கூடவே இலங்கைக்கு அரசராக்கணும் அப்படின்றது ஆசை. புத்த குருமார்கள ஏவி விட்டதும் இவர் தான். இருந்தாலும் இவர் எடுத்த முயற்சிய ரகசியமாவது வைக்க தெரியுதா? அதுவும் இல்ல. இந்த செய்தி தஞ்சைக்கே எட்டிருச்சு. அதனாலதான் முதன் மந்திரி அனிருத்தர் இலங்கைக்கு வந்தாரு. என்னையும் இளவரசர்கிட்ட அனுப்பி வச்சாரு. வந்தியத்தேவா, எது எப்படி வேணும் நடந்துட்டு போட்டோம், இருந்தாலும் நீயும் நானும் நம்ம உயிரை பத்திரமா காப்பாத்திக்கணும். இளவரசருக்காக நம்ம சாட்சி சொல்ல நேர்ந்தாலும் நேரலான்னு சொன்னாரு. இதுக்குள்ளவே சேனாதிபதி காரியங்களை முடிச்சுட்டு அவர் கூட வந்திருந்த படை வீரர்கள் 4 பேரை தவிர மற்றவங்க எல்லாரும் வெவ்வேறு திசையில புறப்பட்டு போயிட்டாங்க. கடைசியா இளவரசரின் கோஷ்டியும் புறப்பட்டுச்சு. இளவரசர், சேனாதிபதி, வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், இவங்களை பின்தொடர்ந்து பூங்குழலியோட குதிரை ஜாம் ஜாம்னு கம்பீரமா நடந்து வந்துட்டு இருந்தது. பூங்குழலியை தவிர அதுக்கு மேல யானைப்பாகன் ஒருவன் மட்டுமே இருந்தான். போற வழியெல்லாம் இளவரசருக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கிருந்த மக்கள். ஆனா இளவரசர் அந்த வழியா வர்றாருன்னு எப்படியோ அந்த மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அங்க பார்த்தா ஒரு பெரிய ஜனக்கும்பலே இருந்தது. அவங்க எல்லாரும் இளவரசருக்கு நாங்க விருந்து அழிச்சுட்டு தான் அவர் இங்கிருந்து விடுவோம்னு சொல்லிட்டாங்க. இளவரசரும் சரி, மக்கள் கேக்குறாங்களே அப்படிங்கறதுக்காக அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இளவரசருக்கு உபசாரம் நடந்துட்டு இருந்த வேலையில வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் கொஞ்சம் பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. தம்பி, பாத்தியா, இதெல்லாம் சேனாதிபதியோட சூழ்ச்சின்னு தெரியலையா உனக்கு? முன்னாடியே அவர் அவசரமா வீரர்கள் கிட்ட சொல்லி இந்த உபசாரங்கள்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. சேனாதிபதியோட ஏற்பாடுதான்னு கொஞ்சம் தெரியுது, ஆனா இந்த சூழ்ச்சியின் நோக்கம் என்னன்னே தெரியலையே. அப்ப ஆழ்வார்க்கடியான், எனக்கு தெரிஞ்ச முக்கியமான காரணம் நம்ம பிரயாணத்தை தாமதப்படுத்துறதுதான்னு சொன்னான். பிரயாணத்தை தாமதப்படுத்தினா சேனாதிபதிக்கு பலன் என்னன்னு தெரியலையேன்னு சொல்ல, அது எனக்கும் தெரியல, சீக்கிரத்திலேயே தானாவே தெரிஞ்சிடும். இளவரசர் முகத்தை பாத்தியா, அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொன்னா ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவனும் இளவரசர் முகத்தை பார்த்தான். அதே சமயத்துல பூங்குழலி அந்த தாமரை குளத்தின் இன்னொரு கரையில தன்னந்தனியா உட்கார்ந்து சிந்தனையில ஆழ்ந்திருந்தா. எதிர்பார்த்தபடி அவளுக்கு இந்த பிரயாணம் உற்சாகம் தரதா இல்ல? ஏன்னா இளவரசர் அவ கூட தனியா வருவார்னு எதிர்பார்த்தா. ஆனா இப்படி கூட்டமா வருவாங்கன்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. எப்பவும் இளவரசர் சுத்தி ஒரு கூட்டமே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா. இப்படி பூங்குழலி நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம். அட, இது என்ன, நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா? பழைய மண்டபத்துல தூக்கி எறிஞ்ச கத்தி இப்ப என் பக்கத்துல வந்து விழுகுது. இது யார் எரிஞ்சிருப்பாங்க? யாரோ இவரோட பகைவர்கள் தான் எரிஞ்சிருப்பாங்க. என்ன கொல்றதுக்காக தான் எரிஞ்சிருப்பாங்க. நல்ல வேலை என் மேல விழாம கொஞ்சம் பக்கத்துல தள்ளி விழுந்தது. இதுவும் நல்லதுக்குதான், கையில இந்த கத்தி இருக்கட்டும். ஒருவேளை இளவரசர் மேல ஏறிய எண்ணிருப்பாங்களோ? ஆமா, அவருக்கு வழியில எத்தனையோ அபாயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க கூடாதா? அவர் பேர்ல குறிப்பாத்து எரிஞ்ச கத்தி ஏன் நெஞ்சில விழக்கூடாதா? அப்படி விழுந்து அவருக்காக நான் உயிர் துடுக்கும்படி நேரக்கூடாதா? அந்த மாதிரி நடந்தா என் ரத்தம் பெருகி உயிர் துடுக்கிற சமயத்துல இளவரசர் மடியில நான் இருப்பேன். இப்படியெல்லாம் பூங்குழலி நினைச்சிட்டு இருக்க, ஏ பைத்தியமே அப்படின்ற ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா வந்தியத்தேவன் நின்னுட்டு இருக்கான். இளவரசர் ஏற்கனவே கோபமா இருக்காரு, பிரயாணம் தாமதப்படுதுன்னு. உன்னால வேற தாமதம் வேண்டாம், சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு சொன்னான். பூங்குழலி சிரிச்சுட்டே ஓடி போய் யானை மேல ஏறிக்கிட்டா. காட்டு வழியில கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க போயிட்டு இருக்கும் போது வலது பக்க காட்டின் வழியா விருன்னு உடம்பு பாஞ்சிட்டு வந்தது. அது இளவரசரை குறிப்பாக்கத்தான் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. இளவரசருக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்த ஆழ்வார்க்கடியான் தலைப்பாகையில பாய்ந்து அதை கொத்தி கொண்டு போயிடுச்சு. ஆழ்வார்க்கடியான் தடையை அப்படியே தடவி பாத்துக்கிட்டான். சேனாதிபதி பூதி விக்ரம சரி திடுக்கிட்டு போயிட்டாரு. எல்லாருமே திகச்சு நின்னுட்டாங்க. பூங்குழலியோ வந்த அம்பு என்ன கொன்றுக்கலாமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா.
அப்ப இளவரசர் சொன்னாரு, சேனாதிபதி எனக்கு ஒரு வேண்டுகோள். இளவரசே சொல்லுங்க, இதா இருந்தாலும் நான் செய்யறேன்னு சொல்ல, நம்ம போய் சேர வரைக்கும் நான் யானை மேல உட்காந்துக்கிற யானை பாகனா இந்த குதிரை மேல வர சொல்லுங்க. ஏன்னா நான் குதிரை மேல போயிட்டு இருக்க வரைக்கும் அபாயம் ஏற்பட்டேதான் இருக்கும். எனக்கு யானைகளின் பாஷை நல்லா தெரியும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொன்னபடி யானைகள் கேட்கும்ன்றதும் உங்களுக்கு தெரியும் இல்லன்னு கேட்டாரு. ஆம் ஐயா, யானை பாகன் வேஷம் போட்டு இந்த இலங்கை தீவின் பெரும்பகுதியை நீங்க சுத்தி பார்த்துருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல. ஆனால் இளவரசே, அந்த பெண் அந்த யானை மேல இருக்கா? அவ உங்களுக்கு சரிசமமா யானை மேல உட்கார மாட்டேன்னு சொன்னா? கீழே குதிச்சு நடந்து வரட்டும்னு சொன்னாரு. தங்கள் சித்தம் இளவரசே. இளவரசர் உடனே குதிரையிலிருந்து குதிச்சு யானை மேல ஏறிட்டாரு. இத பூங்குழலி அடங்கா வியப்போட பாத்துட்டு இருந்தா. தடைப்பட்ட பிரயாணம் மறுபடியும் ஆரம்பமாச்சு. இந்த நேரத்துல பூங்குழலிக்கு எப்படி இருந்திருக்கும்? யானை முதுகுல இருந்து மேகங்கள் மேல பாய ஆரம்பிச்சா, வான வெளியில உலாவ ஆரம்பிச்சா. அடடா, இது என்ன தேவகானமா? இவ்ளோ அருமையான ஒரு குரல் கேக்குது. ஆமா, நம்ம இளவரசர். அப்ப இளவரசர், சமுத்திரகுமாரி, என் கூட இந்த யானை மேல வர்றது உனக்கு அருவறுப்பா இருக்கான்னு கேக்க, இளவரசே அப்படி எதுவும் இல்ல, ஏழு ஜென்மங்கள் நான் செய்த தவத்தினால இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னான். சரி, திடீர்னு இந்த யானைக்கு மதம் பிடிச்சிட்டா நீ பயப்பட மாட்டியே? நீங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்ல, உன் படக நீ எங்க விட்டுருக்கன்னு கேட்டாரு. யானை இரவு துறைக்கு அக்கறையில விட்டுருக்கேன்னு சொன்னான். பூங்குழலி, என்னோட தந்தை சக்கரவர்த்தி நோய்வா பற்றிருக்காருன்னு உனக்கு தெரியும் தானே? நொடி போடுதுல என் தந்தைக்கு என்ன வேணா ஆகலாம் இல்லையா? அப்படி ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போகணும்னு இருந்தா அவருக்கு எதிரா நான் சதி செஞ்சு ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்ற என்னத்தோட தானே அவர் போவாரு? இது நல்லதா அப்படின்னு கேட்டாரு. ஐயா, சக்கரவர்த்தி உங்களை பத்தி ஒரு நாளும் அப்படி நினைக்கவே மாட்டாரு. ஆனா இது எல்லாமே பழுவேட்டரையர்கள் சூழ்ச்சின்னு சொல்ல, அப்படிப்பட்ட பழுவேட்டரையர்களுக்கும் நான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க விரும்புறேன். ஏன்னு கேட்க, உண்மையிலேயே எனக்கு ராஜ்யம் ஆள்றதுல ஆசை இல்லவே இல்லை சமுத்திரகுமாரி. இளவரசி, வேற எதுல உங்களுக்கு ஆசை இருக்குன்னு கேட்க, படகுல ஏறி முடிவில்லாத கடல்ல என்றென்றும் போய்கொண்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. கடல்களுக்கு அப்பால ஈழ நாட்டை போல எத்தனையோ நாடுகள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்க. அந்த நாடுகள் எல்லாத்துக்கும் போகணும்னு என் ஆசை. அந்தந்த நாட்டு மக்களை பார்த்து பேசணும்னு என் ஆசைன்னு சொன்னாரு. இளவரசே, விந்தையிலும் விந்தை அப்படின்னு சொன்னான். எது விந்தைன்னு கேட்க, என் மனசுல இருக்கிற ஆசை உங்க மனசுலயும் இருக்குன்னு நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. நீங்க அப்படி கடல் பிரயாணம் தொடங்கும் போது என்னையே கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்டா. சமுத்திரகுமாரி, முதல்ல இப்ப நான் செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றணும். அதுக்கு நீ உதவி செய்வதானே? நீ உட்கார்ந்து இருக்கிற பீடத்துல ரெண்டு பக்கமும் கயிர்கள் தொங்கிட்டு இருக்கல, அதை எடுத்து கெட்டியா உன கட்டிக்கோ. எதுக்காக இளவரசேன்னு கேக்குறா. யானை இப்போ மதம் கொண்டு ஓட போது பூங்குழலி, ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாரு. அது காது கிட்ட ஏதோ சொன்னாரு. யானையின் நடை திடீர்னு அதிகமாச்சு. மறுபடியும் இளவரசர் ஏதோ காது கிட்ட சொல்ல, அவ்வளவுதான், அந்த நடை ஓட்டம் ஆயிருச்சு. துதிக்கைய தூக்கிட்டு ஒரு தடவை பயங்கரமா பிளிரல் சத்தம் போட்டுட்டு ஓட தொடங்குச்சு. ஐயையோ, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, இது என்ன விபரீதம் அப்படின்னு பூதி விக்ரமகேசரி கூவினாரு. அதுக்கப்புறம் பூங்குழலி கண்ணை இருக்க முடிக்கிட்டா. புயற்காற்றினால தள்ளப்பட்டு ஓடிய கரிய மேகத்தை போல யானை போய்கொண்டிருந்தது. கடைசியில யானை இரவு துறையே அடைஞ்சிருச்சு. அவ்வளோ வேகமா போயிருக்கு அந்த யானை. இவ்வளோ வேகமா அந்த யானை போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல போயிட்டு இருந்த ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? இளவரசர் தொண்டைமான் ஆற்றுக்கு போய் தஞ்சைக்கு போயிடுவாரா அப்படின்றத இனி வரப்போற பகுதிகளில் பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மித்தவங்களும் இந்த கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.